ஆகவே அவ்வாறான சக்திகளை செய்வதற்கு அந்த நேரத்தில் எனக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூலமாக அதை செய்வதற்கான சந்தர்ப்பம் என்று கிடைத்தது. அதற்கு பிறகு 2010 தேர்தலிலே நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே போட்டி போட்டு வந்தாலும் கூட என்னுடைய ஒரு சில அந்த நேர சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் இதிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு மலையக மக்கள் முன்னணி என்னை அரவணைத்துக் கொண்டது. மலையக மக்கள் முன்னணியிலே நான் வந்து தலைவராக அரசியல் துறை தலைவராக சேர்ந்தேன். அதற்கு பிறகு என்னை தலைவராக்கினார்கள். அந்த பெருமையெல்லாம் மலையக மக்கள் முன்னணிக்கு சாரும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தொடர்ந்து நான் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையை நிறைவேற்றுவதிலே நான் அக்கறையாக இருந்தேன். வடகிழக்கிலே அவர் செய்துவிட்டு செய்த சேவை, வடகிழக்கு மக்களோடு அவர் வைத்திருந்த உறவு, அதை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் செய்தோம். அதைத்தான் திரு கோடீஸ்வரன் அவர்கள் இப்பொழுது கோடிட்டு காட்டினார். வடகிழக்கு மக்களுக்கு நாங்கள் அதிகமான சேவை செய்வதற்கான சந்தர்ப்பம் என்று கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு அமைச்சர் இல்லை, அங்கு கல்வி அமைச்சர் என்று ஒரு அமைச்சு இல்லை, ராஜாங்க அதாவது மத்தியிலே இருக்கின்ற ஒரு அமைச்சு அங்கே இல்லை. ஆகவே அந்த மக்களை நாங்கள் விட்டுவிட முடியாது, அந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டும். அதே போல கிழக்கில் உள்ள மக்கள், வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள், தென்னிலங்கையிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சில பாடசாலைகள், சில தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், நான் 4 நாட்களுக்கு முன்பு CWW கண்ணங்கர என்ற பாடசாலைக்கு நான் போயிருந்தேன். மத்துக்கம CWW கண்ணங்கர, அதில் தமிழ் பிரிவு ஒன்று இயங்குகின்றது. 4000 பிள்ளைகளை கொண்ட அந்த பாடசாலையிலே தமிழ் பிரிவிலே 130 மாணவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆகவே 3 மாடி கட்டிடம் அந்த தமிழ் பிள்ளைகளுக்காக நான் அங்கு செய்து கொடுத்தோம். ஆனாலும் கூட அங்கு அந்த தமிழ் பிள்ளைகளுடைய ஓரம் கட்டுகின்ற நிலை இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பிரச்சனை எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் போய் வேலை செய்யக்கூடியதான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. சில பேர் என்னை சொல்லுகின்றார்கள், வடக்கிலே தான் அதிகமாக செல்லுகின்றார், அதிலே வடக்கிலே வாக்கு வாங்கிக் கொள்ளட்டும் என்று கூட எனக்கு ஃபேஸ்புக்கில் அடிச்சிருப்பாங்க. ஆனால் எனது நோக்கம் என்னவென்றால், மக்கள், நலிந்த மக்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ, பணக்கார மக்கள் எங்கேயாவது ஒரு நேஷனல் ஸ்கூல்ல போட்டுருவாங்க அல்லது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டுருவாங்க, நலிவடைந்த மக்கள் எங்கு போவார்கள், அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஆகவே அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ற உணர்வோடு நான் அங்கு சென்று பல வேலைகளை செய்து வந்திருக்கின்றேன். அதற்கு பிறகு தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று நாங்கள் ஒன்றை அமைத்து அந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி மூலமாக இன்று பல்வேறு வேலைகளை நாங்கள் செய்து வரக்கூடியதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. திரு மனோகணேசன் அவர்கள், திரு திகாம்பரம் அவர்கள், திரு வேலுக்குமார் அவர்கள், அதே போல திரு அரவிந்தகுமார், திலகராஜ் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து மலையகத்திலே நாங்கள் 2015 வாக்கு கேட்டு அதன் மூலமாக இந்த ராஜாங்க அமைச்சரை பெற்றுக்கொண்டு இன்று பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது.